கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒன்றியத்தில் உள்ள கம்மாபுரம் அருகில் உள்ளது முதனை கிராமம் இந்த பகுதியில் கூடை பின்னும் தொழிலில் ஈடுபட்டு வந்த குறும்பர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த நான்கு குடும்பங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகள் முதல் அங்கு வாழ்ந்து வந்தனர் குறும்பர்கள் வேட்டை மேய்ச்சல் தொழிலில் ஈடுபடுபவர்கள் வில் எய்வது இவர்கள் முன்னோர் தொழில் தொன்னூறுகளில் மத்தியில் சுற்றுவட்டார கிராமங்களில் வயல் அறுவடை காலங்களில் குடும்பத்தோடு கூலி வேலைக்கு செல்வது அவர்களது உப தொழிலாக இருந்து வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டில் மார்ச் மாதத்தில் கம்மாபுரத்திற்கு அருகில் உள்ள கோபாலபுரம் என்ற கிராமத்திற்கு இந்த குறும்பர் பழங்குடியினர் கூலி வேலைக்காக சென்றனர் அந்த ஊரில் தங்கியிருந்து விவசாய கூலி வேலைகளை செய்து நெல்லை கூலியாக பெற்றுக் சில நாட்கள் கழித்து முதனை கிராமத்திற்கு திரும்பியிருக்கிறார்கள் இந்த சமயத்தில் கோபாலபுரத்தில் உள்ள ஒரு வீட்டில் அன்றைய கணக்கில் சுமார் ஒன்று மதிப்பில் உள்ள நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து பவுண்ட் தங்க நகை மற்றும் ரூபாய் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஓரு பணம் திருடப்போனது இந்த வழக்கு தொடர்பாக கம்மாபுரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டதும் வயலில் கூலி வேலை செய்ய வந்த குறும்பர் பழங்குடி மக்களை தேடி பிடித்து விசாரணைக்கு எடுத்து சென்றனர் கம்மாபுரம் காவலர்கள் போலீஸ் காவலில் ராஜா கண்ணு என்ற பழங்குடி இளைஞர் அவரது சகோதரர் சகோதரி மற்றும் மைதுனர் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார் ராஜகண்ணுவின் மனைவி அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என கெஞ்சிய போது அவரும் காவலர்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டனர் மறுநாள் கண்ணு மறுநாள் ராஜா கண்ணுவுடன் கைது செய்யப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் இருந்து தப்பியோடிவிட்டதாகவும் விட்டதாகவும் அவர்கள் கம்மாபுரத்திற்கு திரும்ப வந்தால் உடனே போலீசில் சொல்ல வேண்டும் என்றும் ராஜா கண்ணு மனைவியிடம் மிரட்டும் தோணியில் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அடித்து துன்புறுத்தப்பட்ட தன் கணவர் காவல் நிலையத்தில் இருந்து தப்பி ஓட வாய்ப்பு இல்லை என்றும் அவரை போலீசார்தான் என்னவோ செய்துவிட்டார்கள் என்றும் அழுது தீர்த்த ராஜா கண்ணுவின் மனைவி கடலூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உதவியை தொடங்கி மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் புகார் கொடுத்து பார்த்தார் தொன்னூற்று மூன்றில் அளிக்கப்பட்ட அவரது புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போலீசார் விசாரணையில் ராஜா கண்ணு அடித்து கொலை செய்யப்பட்டார் என நீதி விசாரணை கேட்டு தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டது இருந்தபோதும் வெகு நாட்கள் கழித்தே இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தார் நீதியரசர் கே சந்துரு அவர்கள் அவரது உறுதுணையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜா கண்ணு உட்பட்ட மூவரின் நிலை குறித்து அறிய தொடரப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்கள் சாட்சியம் அளித்தனர் காவல்துறை சார்பில் தங்கள் மீது போடப்படும் பொய் வழக்குகள் குறித்து நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பளித்தது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் மூன்று சென்ட் நிலம் ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டது கூடுதலாக இந்த வழக்கு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் இட்ட உத்தரவுப்படி சிபிசிஐடி விசாரணை ஏற்படுத்தப்பட்டது சிபிசிஐடி விசாரணையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டானில் இருந்து காட்டுமன்னார் கோயில் செல்லும் பாதையில் உள்ள மீன் சுருட்டி அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலும் ஏறத்தாழ ராஜகண்ணுவின் அங்கு அடையாளங்களுடன் விபத்தில் சிக்கியதாக கண்டெடுக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது இந்த முக்கியமான தடயத்தை மேலும் விசாரித்த போது அது ராஜா கண்ணுவின் உடல் என்று கண்டறியப்பட்டது அதன் பின்னரே ராஜா கண்ணு மனைவியின் வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டது முதலில் கடலூர் நீதிமன்றத்திலும் பின்னர் விருத்தாச்சலம் விரைவு நீதிமன்றத்திலும் நடந்த இந்த வழக்கில் ராஜகண்ணு காவல் நிலையத்தில் போலீசாரால் தாக்கப்பட்டு காவலர்கள் அது தண்டனை சட்டம் பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி நான்கின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் என்று முன்வைக்கப்பட்டது ஆட்கொணர்வு மனு மூலம் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தாலும் இரண்டு அமர்வு வழக்குகளில் விசாரணையை தொடங்கினாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் பதியப்பட்ட வழக்கின் கீழ் தண்டனை விதிக்கப்பட்டதால் அதை வைத்து மேல்முறையீடு செய்து குற்றவாளிகள் சிலருக்கு விடுதலையும் கிடைத்திருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் சிபிசிஐடி பதிவு செய்த கூடுதல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அந்த வழக்கின் விசாரணைகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டின் முந்தைய வழக்கோடு படுத்தப்பட்டது அந்த விசாரணையின் முடிவில் நீதிபதிகள் ஆர் பாலசுப்ரமணியன் ஏ சி ஆறுமுக பெருமாள் ஆதித்யன் ஆகியோர் அமர்வு இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் ராஜகண்ணு வழக்கில் தீர்ப்பு வழங்கியது இருபது மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று ராஜா கண்ணு மீது நகை திருட்டு குற்றச்சாட்டின் பேரில் பொய் வழக்கு போடப்பட்டது அவரது மனைவி சகோதரி மைத்துனர் உள்ளிட்டோர் குற்றத்தை ஒப்புக்கொள்ள செய்ய காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டனர் அன்று முழுவதும் நடந்த காவல்துறை சித்திரவதைக்கு பிறகு இரவு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு புறப்பட்டு சென்ற தலைமை காவலர் மறுநாள் மாலை மூன்று மணிக்கு ராஜகண்ணு நிலை கவலைக்கிடமானது அவரது மனைவியை வலுக்கட்டாயமாக காவல் நிலையத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர் உடன் சாட்சிகளான பழங்குடிகள் ஐந்து பேருக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் காவல்துறையினர் மாலை ஆறு மணிக்கு முதனை கிராமத்திற்கு திரும்பிய ராஜகண்ணுவின் மனைவிக்கு மாலை நான்கு பதினைந்து மணிக்கே ராஜகண்ணு தப்பி ஓடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தில் ராஜகண்ணுவை பார்த்ததாகவும் போலீஸ் தரப்பில் சாட்சி உருவாக்கப்பட்டது ராஜகண்ணுவுக்கு வேலை அளித்த அரிசி ஆலை அதிபர் கோவிந்தராஜ்க்கு தொடர்ந்து அலைக்கழிக்கப்பட்டு அவரும் ராஜகண்ணு தப்பி சென்றதற்கான போலீஸ் தரப்பின் சாட்சியாக்கப்பட்டார் ராஜகண்ணு மனைவி குடும்பத்தினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தொடர் முயற்சிகளை தடுக்க களவு போன நகைகளை எங்கே வைத்திருக்கிறாய் என ராஜகண்ணு மனைவி மற்றும் குழந்தைகள் மீதும் மீண்டும் போலீசார் ஆள் துன்புறுத்தப்பட்டனர் பழங்குடியினரான ராஜகண்ணு மனைவி மற்றும் அவரது தரப்பு சாட்சிகளை ஆடைகளை அவிழ்க்க வைத்து சித்திரவதை செய்தனர் எல்லா துன்பங்களுக்கும் மத்தியிலும் சட்ட போராட்டத்தை அவர்கள் கைவிடவில்லை வழக்கு சிபிசிஐடி கைக்கு மாறிய பிறகே இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று மின் சுருட்டியில் ஒரு கோவிலுக்குள் அருகில் உள்ள பொது இடத்தில் ராஜகண்ணுவின் சடலம் அடையாளம் காணப்பட்டது சென்னை கும்பகோணம் சாலையில் உள்ள ஸ்டூடியோ ஒன்றின் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் வழியாக காவல் நிலையத்தில் காயங்களுடன் பார்த்த தன் கணவர் ராஜகண்ணுவை முதன் முதலாக அதுவும் இறந்த நிலையில் புகைப்படமாக பார்த்தார் அவரது மனைவி ராஜகண்ணு கஸ்டிக் மரணத்திற்கு காரணமானதோடு அவரது சடலத்தை அப்புறப்படுத்தி சாட்சிகளை மிரட்டி துன்புறுத்தி தடயங்களை அழித்து ஆகிய குற்ற செயல்களில் ஈடுபட்ட கம்மாபுரம் காவலர்கள் ஐந்து பேருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அரசு மருத்துவமனை மருத்துவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி விருத்தாச்சலம் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவர்கள் தவிர இந்த வழக்கில் தொடர்புடைய ஓய்வு பெற்ற டிஎஸ்பி கம்மாபுரம் காவல்நிலைய ஆய்வாளர் உட்பட பன்னிரண்டு பேரை கைது செய்து சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏறத்தாழ பதிமூன்று ஆண்டுகள் நீண்ட சட்ட போராட்டம் நடத்திய ராஜகன்னுவின் மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு இறுதி வரை உறுதுணை புரிந்தவர் அப்போதைய கம்மாபுரம் ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளராக இருந்த கோவிந்தன் இந்த வழக்கில் வெற்றி பெறும் வரை கோவிந்தன் திருமணமே செய்து கொள்ளவில்லை தீர்ப்பு வந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் அவரது முப்பத்து ஒன்பதாம் வயதில் அவருக்கு திருமணம் நடைபெற்றது பல்வேறு மிரட்டல்கள் சமரச பேச்சுவார்த்தைகள் அதிகார மீறல்கள் அனைத்தையும் மீறி இந்த வழக்கில் வாதாடி நீதி பெற்று தந்ததில் வழக்கறிஞர் கே சந்துருவின் பங்களிப்பு முக்கியமானது அசாத்தியமானதும் கூட தன் கணவனுக்கு நிகழ்ந்த அநீதி தன் சமூகத்தவர்களுக்கு இழைக்கப்படும் அநியாயம் இனி தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கும் நடைபெறக்கூடாது என்று அன்றைக்கு நீதிமன்றத்தின் படியேறிய ராஜகண்ணுவின் மனைவியின் நிஜப்பெயர் பார்வதி எழுபத்து ஆறு வயதான அவர் இன்றும் விருத்தாச்சல் முதனை கிராமத்தில் வசித்து வருகிறார்